கர்த்தர் சக்கராத்துல சொர்க்கத்தை காண்பாரோ, எப்ப இவர் சக்கராத்துல மலக்குகளுடைய வருகையை காண்பாரோ, எப்ப ரூஹு பிரிவதை காண்பாரோ, தான் மௌத்தாக போறேன் என்பதை விளங்குவாரோ, இப்ப அல்லாஹ்விடத்துல ஒரு வார்த்தை, ஒரு ஒரு ரெக்வெஸ்ட், ஒரு 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 வினாடி ஒன்று கேட்பாரு, ஒரு நேரம் கேட்பாரு. 60 வருஷம் வாழ்ந்தாரு, 60 வருடம் அல்லாஹ் கொடுத்திருந்தான், சுப்ஹானல்லாஹ், 60 வருடம், 70 வருடம் கொடுத்திருந்தான் அல்லாஹ், 70 வருடம் நல்ல திடகாத்திரமான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். வீணாக்கிட்டாரு, ஒரு கண் மூடப்பட்டு ஆகரத்துடைய கண் திறக்கப்படும். இப்ப அந்த மனிதர் கேட்பாரு, ரப்பனா, யா அல்லாஹ், நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பார். இப்ப கேட்பார், ரப்பனா, யா அல்லாஹ், அபு சொர்ணா, இப்பதான் பார்த்திருக்கிறேன். சொன்னாங்கதான் மிம்பர்ல நின்று கத்தினாங்க தான், சொர்க்கம் சொர்க்கம், நரகம் நரகம், அல்லாஹ் சக்கராத் கத்தினாங்க. நான் நம்பல, எனக்கு இந்த துனியாவுடைய கண் அதை எனக்கு மறைச்சிட்டு, அபு சொர்ணா, யா அல்லாஹ், இப்பதான் நான் பார்க்கன், வசமேனா, காதால கேட்டாச்சு, விளங்கிட்டு என்ன செய், ஃபர்ஜியனா, என்ன மௌத்த கொஞ்சம் நிப்பாட்டன், இந்த மௌத்துடைய நோக்கி கொண்டு வந்துட்டாயே, அதை திரும்ப என்ன ஆரோக்கியம் ஆக்கி என்ன எழுப்பாட்டன். நாமல் சாலிஹனின்னா மூக்கினோன், எதுக்கு தெரியுமா, வியாபாரம் செய்யல, கடையில் இருக்கிறதுக்கு இல்ல, தொழில் செய்யறதுக்கு இல்ல, நாமல் சாலிஹன், சுருக்கமான தமிழ்ல நான் சொல்லுவதாக இருந்தா, பள்ளிக்குள்ளேயே போய் இருக்கேனே, வாங்க சொன்ன 60 வருஷமா காதல தெரியல, நான் அடிக்கடி சொல்லுவேன், துனியாவில் யாரும் கோவப்பட வேணாம், இது இந்த மிம்பர்ல இருந்து கீழே இந்த வகுப்பு வச்ச காரணம் என்னன்னா, சில விடயங்களை ஓபனா சொல்லணும், எல்லோரும் ஞாபகம் வைக்கணும், இது யாரையும் குத்தி பேசுறதும் இல்லை, யாரையும் கோபமா பேசுறதும் இல்லை, நாம யாரோட கோபமும் இல்லை, நமக்கு எல்லாரும் உண்டு தான், சகோதரர்கள் தான், எல்லாருக்கும் சலாஞ்சலும், எல்லாரோடையும் பேசுவோம், எல்லாரோடையும் சிரிப்போம். உலகத்துல வெக்கம் இல்லாதவர்களை நீங்க பார்க்கணும்டா, வெக்கம் என்ற ஒன்று இல்லாதவர்களை நீங்க பார்க்கணும்டா, கூச்சம் இல்லாத ஒரு நபரை பார்க்கணும்டா. மக்கள் எல்லாம் தொழுது விட்டு வெளியே போகும்போது யாரை நீங்கள் ரோட்டில் தொழுகை இல்லாமல் காண்கிறீர்களோ, அவர்களை நீங்கள் வெக்கம் இல்லாதவர்கள் என்று பேரை போட்டு எழுதுவீங்க. ஒரு சஹாபி கேட்டார், யார சொல்லலா, மூமினுக்குரிய அடையாளம் என்ன, எப்படி நாங்க வேற மூமின் என்று நாங்க அடையாளம் காண்ற, மூமினின் நாங்க எப்படி அடையாளம் காண்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை நீங்கள் அதிகமாக மஸ்ஜிதுடைய தொடர்போடு காண்கிறீர்களோ, அவர்களை அவரை மூமின் என்று சாட்சி சொல்லுங்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கண் திறப்படும், ஒரு கண் திறப்படும், அந்த கண் திறப்பட்டால் திருந்துவோம் என்று நினைப்பாரு, நோ சான்ஸ், நல்ல ஞாபகம் வைக்கணும், திருந்தோணும் என்று நினைக்காத வரையில அல்லாஹ் திருத்த மாட்டான் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் ஒன்று இருக்கிறது. என்ன உதாரணம், நபியை வளர்த்த யாரு, பாப்பா வளம உதாரணத்து பின்னார, நபிர சாச்சா, பேரு சத்தமா சொல்லுங்க, அபு தாலிப். எப்படி பாசம் தெரியுமா, நபியோட சும்மா சாதாரண பாசம் இல்ல, அபு தாலிபுக்கு 11 பிள்ளைகள், களிமண் வீடு, களிமண் வீடு, களிமண் வீடுங்கிறது எப்ப விழும்னு தெரியாது, சாதாரண ஏழைகளுடைய வீடு, காத்தடிச்சாலும் விழும், மழை பெய்ஞ்சாலும் கரைய சான்ஸ் இருக்குது, எப்ப விழும்னு தெரியாது, பிள்ளைகள் படுக்கணும். அபு தாலிப் நபியின் மேல எவ்வளவோ பாசம் உண்டா, தந்த பிள்ளைகள் எல்லாம் சுவர் ஓரமாக படுக்க வைப்பார்கள், நபியை நடுவுல படுக்க வைப்பாங்க. மக்கள் கேட்பாங்க, என்னப்பா நீங்க முகம்மதை நடுவுல படுக்க வச்சுட்டு பிள்ளைகளை சுவரோரமாக நீங்க படுக்க வைக்கிறீங்க, சுவர் இருந்தா பிள்ளைகள் மௌத்தாயிருமே, அபு தாலிப் சொல்லுவாரு, அதனாலதான் பிள்ளைகள் ஓரமா போட்டிருக்கேன், என் சுவர் இடிந்து விழுந்து என் பிள்ளைகள் மௌத்தாகட்டும், முகம்மது மௌத்தாக கூடாது, அவர் உயிர் வாழணும்,
அவர் யார் தெரியுமா? அபூ தாலிபுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னாலேயே நபியை பற்றி தெரியும், இவர் நபி என்று. அபூ தாலிபுக்கு நபிக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னாலேயே தெரியும், இவர் நபி என்று. எப்படி? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல அபூ தாலிபோட தான் சிரியாவுக்கு போவாங்க, வியாபாரத்துக்கு சாஜாவோட போவாங்க, கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போகும்போது ராவ் ஒரு நாள் ஒரு சேஜில தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிச்சு. ஒரு இருட்டாகிட்டு அதுக்கு மேல போக இல்லாத ஒரு சேஜில தங்கணும், வளமையா தங்குவாங்க. அந்த ஒரு நாள் நபிய கூட்டிட்டு போகும்போது தங்க வேண்டி வந்துச்சு. அந்த சேஜுடைய பாதர் இருப்பாங்களே, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அபூ தாலிப் வாரத்தை. முகமதையும் கூட்டிட்டு வராங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூட்டி வந்து தங்க வேண்டிய இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அந்த பாதர் கேட்டாரு அபூ தாலிபிட்ட, நீ யாரோட வந்திருக்கா தெரியுமா? உருக்கி கேட்டாரு. அபூ தாலிப் பயந்துட்டாங்க, என்னப்பா அது? அவர் சொன்னார், என் மகனோட வந்திருக்கிறேன். மகன் இல்ல, இப்ராஹிம் மூசா ஈசாவுக்கு என்ன பதவி இந்த பூமியில கொடுக்கப்பட்டதோ அது கொடுக்கப்படுற ஒரு வாலிபரோட நீ வந்திருக்கிறாய். நீ கவனிக்கலையா? மக்காவுல இருந்து என்னுடைய இடத்துக்கு வரும் வரைக்கும் இந்த முகம்மதுக்கு வெயில் படாம ஒரு மேகம் மின்னல் பிடிச்சு வந்ததை நீ காணலியா? இந்த மேகம் அப்பதான் அபூ தாலிப் மேல பார்த்தாங்க, ஒரு மேகம் நிக்குது நபியுடைய அளவுக்கு குடபுடிச்சு வெயில் படாம. சொன்னார் அந்த ஃபாதர் அபூ தாலிபை பார்த்து, இவர் அல்லாஹுடைய ஒரு ரசூல், அவரை பாதுகாப்பதனுடைய கடமை என்றார்கள். நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னாலே அபூ தாலிபுக்கு தெரியும், இந்த முகம்மது என்பவர் நபி என்று. ஆனா அபூ தாலிபுக்கு ஆசரிக்கல. சொன்னாங்க, அபூ தாலிப் மகனே, நீ நபி என்பது எனக்கு தெரியும், நீ சொல்லுகின்ற வார்த்தை என் உண்மை என்பது எனக்கு தெரியும், ஆனா உன் மார்க்கத்தை நான் பின்பற்ற தயாரில்லை என்றார்கள். கௌரவம் ஏன் தெரியுமா மகனே? நான் ஒன்ன பின்பற்றினா மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, பாரு தம்பிட மகனே, தம்பிட மகன பேச்ச கேட்டு இவர் அவனுக்கு பக்கம் போயிட்டாரு, ஏ என்று என்ன கேவலமா பேசுவாங்க. சக்கராத்துல இருக்காரு சாச்சா, போய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்குள்ள சொன்னாங்க, சாச்சா மௌத்தாகும் போது என் காதுக்குள்ள களிமா சொல்லுங்க, உங்களுக்கு நான் சொர்க்கம் வாங்கி தருவேன். அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? மகனே, சுத்தி இருக்கிற காவிர்கள் நான் மௌத்தாகினவன, நல்லா விளங்குங்க, மௌத்தாகினவன. அப்படி வரது கௌரவத்திலே கொஞ்சம் பேர் வாழ்றேன். மௌத்தாகின என்னத்தை பேசுவானோ, மௌத்தாயினா ஊர் என்னத்தை கதைக்கும், மௌத்தாயினா ஹாரி துப்பாது நமக்கு, மௌத்தானவன மௌத்தாகிட்டோமே மர என்ன மர என்ன? அதுக்கு மேல சில பேர் சொல்லுவாங்க, என்னவா நீங்க இந்த நேரம் பள்ளி பள்ளி பள்ளிண்டு பள்ளி பள்ளி பள்ளின்னு சாவுறீங்க, எது வாங்குறீங்க, அசருங்கிறீங்க, நரிசாமத்துல போறீங்க பள்ளிக்கு, என்னப்பா உங்களுக்கு பைத்தியமா? ஓ பைத்தியம், பள்ளி பைத்தியம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மக்களே நீங்கள் அமல் செய்யணும், எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு மக்கள் எல்லோரும் உங்களை பார்த்து பைத்தியம் என்று சொல்லணும். ஹதீஸ் அது. அதனால ஹதர சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை காபிரர் பார்த்து சொன்னாங்க, யா முஹம்மத் அந்த மஜ்னூன், நீ பைத்தியகாரன் என்று சொன்னாங்க. அபூ தாலிப் ஆசல்ல உள்ளத்துல ஆர்வம் இல்ல, திருந்தோணும் எண்ணம் வரல. எப்படி மௌத்தானாரு? பக்கத்தில் நபி காபிராக மௌத்தானாரு. கடைசியாக ஏழாத கட்டத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், என்ற சாச்சா என்னை வளர்த்த நன்றி கடனுக்கு நரகத்துடைய வேதனையாவது நீ குறைப்பாயாக. அந்த வாக்கு கொடுக்கப்பட்டு நரகத்திலேயே அந்த கதிரையில உட்கார வேணும்ண்டாக்கள் எழுப்பி கதிரையில உட்காருங்க. எல்லாரும் தான் வாலிபர் வயசால எல்லாரும் என்ன ஒன்னு ஒன்னே காமனத்தாலும் பயன் இருக்கு, உட்காருங்க. அதுல நான் ஒன்றும் பேச மாட்டேன், தாராளமா உட்காரலாம் கதிரையில. சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, சாஞ்சிட்டு இருக்க எல்லாம் என் சாச்சாக்கு நரக வேதனையாவது குறைச்சிறேன். நரகத்திலேயே ஆக குறைந்த வேதனை கொடுக்கப்படுபவர் அபூ தாலிப். என்ன வேதனை? ஒரு வேதனையும் இல்லை, நெருப்பாலான ரெண்டு செருப்பு போடப்படும்.
நரகவாதிகள் ஒரு மனிதரை பார்ப்பாங்க, தலை வெடிச்சு மூளை கொதிக்கும், கொதிச்சு வடியும். மக்கள் கேட்பாங்க இவர் யாரு, சொல்லப்படும் இவங்க தான் நபியின சாட்சி அபூ தாலிப். செருப்பு போடப்படும், செருப்புட ஹீட் தலை கொதிச்சு வெடிச்சு மூளை வரும், திரும்ப தலை சரி செய்யப்படும், திரும்ப தலை வெடிச்சு வரும். அதான் நரகத்திலே ஆக குறைஞ்ச வேதனை.